Hi friends, welcome to Painting Solution Tamil. நீ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு விஷயத்தை நம்ம முக்கியமா பார்க்கணுங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட். கிளைமேட்னு பாத்தீங்கன்னா மழைக்காலம் வெயில் காலம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலர் ஃபேட் ஆகுறதும் சரி கிளைமேட்னால தான், கிராக் வர்றதும் சரி கிளைமேட்னால தான், டேம்ப்னஸ் லீக்கஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு. பட்ஜெட்டு எதுக்கு நம்ம பார்க்கணுன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் ப்ரைஸ் இன்க்ரீஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டெடியாகவே இல்லை, ஓகேங்களா? அந்த வகையில் பெயிண்ட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 மாதத்தில் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண போகிறோன்னா ஒரு 5-7 இயர்ஸை மைண்டில் வச்சு பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறத விட ஒரு 10 இயர்ஸுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணணும்னு நம்ம பிளான் பண்ணோன்னா அது ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு நம்ம பட்ஜெட்டையும் சரி நம்மளுடைய கிளைமேட்டு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு டாப் 5 ப்ரீமியமான எக்ஸ்டீரியர் பெயிண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பெயிண்ட்டுக்கு எவ்வளோ வாட்டர் டைல்யூஷன் பண்ணணும், அது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பெர் லிட்டருக்கு அடிக்கலான்றதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதலாவதாக பார்க்க போகிறது டாக்டர் ஃபிக்ஸிட் ரெயின்கோட். டாக்டர் ஃபிக்ஸிட்டோட ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்னே இந்த டாக்டர் ஃபிக்ஸிட் ரெயின்கோட்டை சொல்லலாம். இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபார் ஹெவி ரெயின்ஸ், அதாவது என்ன மாதிரி மலையிலையும் தங்கக்கூடிய பெயிண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட ஃபிலிம் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால கிராக் வந்து கண்ட்ரோல் பண்ணும், அண்டு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் இருக்குது. யூவி ரெசிஸ்டண்ட் இருக்கிறதுனால சன் ரிஃப்ளெக்ஷன் ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதாவது ஹீட் ஆகாமல் பில்டிங்காக வச்சுருக்கும். ஃபங்கஸ் அண்ட் ஆல்கி ரெசிஸ்டண்ட் இருக்குது, அதாவது பாசம் பூஞ்சை வர்றதை தடுக்கும். இதோட வாரண்டி பீரியட் பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கான ப்ராடக்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக தான் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஒரு லிட்டரில் 38 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கோட்டுக்கு அடிக்கலாம். அதே மாதிரி இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிடா ஷீட் அண்டு கான்க்ரீட் வால்ஸ் ஏரியாவில் எல்லாமே அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் கலர்ஸாக தான் அவைலபிளாக இருக்குது, ஷீன் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நெரலாக்கோட எக்ஸல் டாப் கார்டு. நெரலாக்லேயே ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட், அதாவது ப்ரீமியம்லே ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்னா நெரலாக் எக்ஸல் டாப் கார்டு சொல்லலாம். அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா டர்ட் பிக்கப் ரெசிஸ்டண்ட், அதாவது வாலில் வந்து அழுக்க படிய விடாது. ஹெவி ரெயின்ஃபாலையும் ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் தான் இது. இதில் யூவி ரெசிஸ்டண்ட் அண்டு பார்த்தீங்கன்னா ஆல்கே அண்டு ஃபங்கஸ் ரெசிஸ்டண்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கை கண்ட்ரோல் பண்ணும், அண்டு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் இருக்குது உங்களுக்கு. இதோட வாரண்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கான வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டி இருக்குது. இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஷீனாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 300-400 ml வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் லிட்டருக்கு வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணலாம், அதாவது 55-60 ஸ்கொயர் ஃபீட் வந்து பேர் லிட்டருக்கு அடிக்கலாம். 2 கோட்டுக்கு வேரியஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா டியூலக்ஸோட வெதர் ஷீல்டு பவர் ஃப்ளெக்ஸ். இது எப்படி நேம் இவ்வளோ பெருசாக இருக்கோ அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டோட லைஃப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குங்க. இந்த பவர் ஃப்ளெக்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெதருக்கும் ஒரு ப்ரொடெக்ஷனாக தாங்க இருக்குமே, சூப்பர் ப்ராடக்ட்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்கல்ஸ் அண்ட் ஆல்கே வந்து க்ரோத் ஆகிறதே தடுக்கும். அதே மாதிரி இதுலேயும் டேட் பிக்கப் ரெசிஸ்டண்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்கலை ரெசிஸ்டண்ட், அதாவது வாலில் வந்து காரத்தன்மை இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து தடுத்து வைக்கிறக்கூடியதாக ஒரு ப்ராடக்டாக இருக்குது. கலர் லாக் டெக்னாலஜி, வாலில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு லாங் லைஃப்பில் இருக்கும் ஃபேட் ஆகாமல். அதே மாதிரி வால் கூலிங் டெக்னாலஜி இருக்கிறதுனால வால் எப்போவுமே வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் கூலிங்காக இருக்கும், அதாவது வெயில் காலத்தில் நல்ல கூலிங்காக இருக்கும். உங்களுக்கு வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கான வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் லிட்டருக்கு 200 ml தான் வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். 2 கோட்டு பார்த்தீங்கன்னா 50-60 ஸ்கொயர் ஃபீட் வந்து பேர் லிட்டரில் அடிக்கலாம், அதாவது 50-60 ஸ்கொயர் ஃபீட்டு பேர் லிட்டருக்கு நம்ம அடிக்கலாம். இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஹை ஷீன், அதாவது ப்ரீமியமான ஒரு ஹை ஷீன் கிடைக்கும், கலர்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது. நம்ம நாலாவதாக பார்க்க போகிற ப்ராடக்ட்டு பெர்ஜருடைய வெதர் கோட் லாங் லைஃப் 10. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராடக்ட், சூப்பர் ப்ராடக்ட்னே சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸை பார்த்தனாலே நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பியு பேஸ் பெயிண்ட்டுங்க. பியுனாலே பார்த்தீங்கன்னாலே எப்பவுமே வாட்டரை வந்து எடுத்துக்காது. ஸோ வந்து இது எப்படிப்பட்ட மழையாக இருந்தாலும் நல்லா சூப்பராக ப்ரொடெக்ஷன் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே அண்டு ஃபங்கஸ் ரெசிஸ்டண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் டர்ட் பிக்கப் ரெசிஸ்டண்ட் இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து ஃபேட் ஆகாமல் ரொம்ப வருஷத்துக்கு 10 வருஷம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 10 வருஷத்துக்கு தாராளமாக இருக்கும். அதே மாதிரி கிராக் ப்ரொடெக்ஷன், கிராக்கை வந்து அண்டவிடாது, வரதையே வந்து ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கான வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டியே கொடுக்குறாங்க ஓகேங்களா. அந்த பார்த்தீங்கன்னா இது ஹைஷீன் ஃபினிஷ் இருக்குது. 250 to 350 ml வந்து பார்த்தீங்கன்னா பேர் லிட்டருக்கு வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணலாம். 2 கோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 to 75 ஸ்கொயர் ஃபீட் பேர் லிட்டருக்கு அடிக்கலாம். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஏஷியன் பெயிண்ட்ஸோட அல்டிமா ப்ரோடெக்ட்ங்க. அல்டிமா ப்ரோடெக்ட்ன்ற பெயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெரிய ரெவல்யூஷனை ஏற்படுத்தின பெயிண்ட்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சுப்பீரியர் பெயிண்ட்னே சொல்லலாம். ப்ரீமியமில் வந்து நம்பர் ஒன் பெயிண்ட் இது தான். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேமினேஷன் பெயிண்ட். அதாவது எந்த மலையிலையும் சரி வெயிலையும் சரி பெயிண்ட்டு வாலில் வந்து ஒரு கரையும் அழுக்கும் படையாது. அதே மாதிரி வால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வாட்டர் ப்ரூஃபிங்காகவே இருக்கும். இது வந்து ஹை கிராக் பிரிட்ஜிங் அபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் ப்ரொடெக்ஷன், வால் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் காரத்தன்மை ஆகாமல் தடுக்கக்கூடியதாக இருக்குது. லாங் லைஃப் வந்து கலர் டெக்னாலஜி, ரொம்ப வருஷத்துக்கு வந்து கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் அண்ட் ஆல்கே ரெசிஸ்டண்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட வாரண்டி பீரியட்ஸை பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமா ப்ரோடக்ட் வந்து 10 வருஷத்துக்கான டியூரபிள் வாரண்டி, அதாவது 10 வருஷத்துக்கு பெயிண்ட் வந்து லைஃப் லாங் இருக்குன்றதுக்கான வாரண்டியும், 6 வருஷத்துக்கான வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டியும், 5 வருஷத்துக்கான பாசம் படியாமல் இருக்கிறதுக்கான வாரண்டியும் கொடுக்குறாங்க. அண்டு பார்த்திங்கன்னா இதோட டைல்யூஷன் பார்த்தோன்னா 300 to 400 ml வந்து பார்த்திங்கன்னா பேர் லிட்டருக்கு வந்து நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 2 கோட்டுக்கு கவரேஜ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 55 to 65 ஸ்கொயர் ஃபீட் வந்து பேர் லிட்டரில் அடிக்கலாம். இதோட ஷைன் பார்த்திங்கன்னா நம்ம ஷீனாக தான் இருக்கும், அதாவது ப்ரீமியம் ஷீன் லெவலில் தான் இருக்குமே. கலர்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.